அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நான் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரி இந்த 9 நாட்களுடைய மகிமையை பற்றி நம்ம பார்க்க போறோம். மிக சிறப்பான ஒரு காலம், அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு உகந்த வேலை இந்த நவராத்திரி. நவ அப்படின்னா 9, ராத்திரி என்றால் இரவு. 9 இரவுகள் நாம் அம்பாளை வழிபட்டால் 10வது நாளாகிய தசமியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த நவராத்திரி. அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக வேண்டி 30 தேவியர்கள், சரஸ்வதி, லட்சுமி, அம்பாள் மூவரும் இணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக வதம் செய்தது. அந்த வதம் செய்ததுதான் அந்த நவராத்திரி. 9 நாட்களும் அம்பாள் தவம் செய்து 10வது நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை வதம் செய்தாள். அதுதான் அந்த நவராத்திரி. இந்த 9 நாளும் நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா, முதல் 3 நாட்கள் துர்க்கையாக அம்பாளாக வழிபாடு செய்ய வேண்டும். 2வது 3 நாட்கள் மகாலட்சுமியாக வழிபாடு செய்ய வேண்டும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 9 நாட்களிலும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வீட்டில் 9 அடுக்குகளாக படியாக வைத்து அதில் குழு பொம்மைகள் வைத்து அதுக்கு சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் நிவேதனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அம்பாளுக்கு படைச்சு அம்பாள் வழிபடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாலி, மஞ்சள், குங்குமம், ஒரு சட்ட துணி அல்லது ஒரு சேலை உங்களால் முடிந்தது கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய தானம். என்ன அப்படின்னா, அந்த நவராத்திரியில் கொடுக்கக்கூடிய தானம் ரொம்ப சிறப்பானது. இந்த 9 நாளும் சுமங்கலிகளை நாம் வந்து ஏதாவது கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அந்த புண்ணியத்தை நாம் பெறக்கூடிய நாள். இந்த 9 படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பரிமாணம். கீழே முதல் படியில் பார்த்தீங்கன்னா ஓர் உயிர் உள்ள பொருட்களை வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஓர் உயிர் உள்ள தாவரங்கள், ஒரு கத்தரிக்காய், அவரைக்காய் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க பொம்மையில். அடுத்து ஈரறிவு பெற்றவை மிருகங்கள், இந்த ஊர்வன, ஒரு புழு, மீன், இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்து 3வது 3.5 இப்படி ஓவனா வச்சு கடைசியில தெய்வநிலை, தெய்வங்கள் மேல்நிலையில் இருக்கும். இதுதான் அந்த நவராத்திரியுடைய 9 பரிமாணங்கள். நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நாம் எதிலிருந்து வந்தோம் அப்படிங்கறத அதுல காட்டுறாங்க. இப்ப திருவாசகத்துல சொல்லுவாங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுரராகி முனிவராய் தேவராய் அப்படின்னு அந்த திருவாசகத்துல வரும். ஒவ்வொரு பரிமாணங்களை நாம் பெறுகிறோம். அந்த பரிமாணத்தை நமக்கு மனசுல உணர்த்துறதுக்கு தான் அந்த கொழு. அதே போல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மகிழ்வை வெளிப்படுத்துவதற்கு அந்த கொழுவெல்லாம் பாக்குறச்சே நமக்கு ஒரு மகிழ்வு இருக்கும். அந்த பொம்மைகள்லாம் நம்ம பாக்குறப்ப ஒரு ஆசையா இருக்கும். அந்த ஆசையை நமக்கு வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வெளிப்பாடு தான் அந்த கொழு பொம்மைகள். இந்த 9 நாளும் நவராத்திரியுடைய 9 நாளும் அம்பாள் வழிபாடு செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட நாட்கள். இந்த 9 நாளை நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதோட ரொம்ப முக்கியம் லலிதா த்ரிசத். இந்த த்ரிசத்து ரொம்ப அவசியம், பாராயணம் செய்ய வேண்டும். கனகதார சோஸ்திரம், சௌந்தர்ய லகதி, அம்பாளுக்கு உகந்தமான பாடல்கள், லட்சுமிக்கு உகந்தது லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி அஷ்டகம், இதெல்லாம் பாடலாம். இப்ப நாங்க ஏற்கனவே லட்சுமி அஷ்டகத்தை பத்தி வெளியிட்டு இருக்கோம் அந்த வீடியோ, அது கீழே லிங்க்ல இருக்கு. அதே போல சமஸ்கிருதம் எங்களுக்கு தெரியாது சார், தமிழ்ல தான் நாங்க பண்ண முடியும். அபிராமி அந்தாதி, சகலகலாவல்லி மாலை, குமரகுருபரர் சரஸ்வதி மேல் பாடியது சகலகலாவல்லி மாலை. இந்த 9 நாட்களும் இந்த சகலகலாவல்லி மாலையை நம்ம பாடணும். அபிராமி அந்தாதி 100 பாடல்கள், 100 பாடல் நம்ம பாட முடியலனாலும் நம்மால் முடிந்த நாள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பாடிட்டே வந்து அந்த 100 இதை முடிக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஏற்கனவே நாங்கள் அபிராமி அந்தாதி பற்றியான விளக்கங்கள் வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒரு பேரில் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், இது பாராயணம் செய்யணும். சும்மா வந்து நம்ம குழு வச்சுட்டு சும்மா சாமி கும்பிட்றது நன்மையை தராது. ஸோ அம்பாளுடைய நாமங்கள், நாம ரூபிணி, அம்பாள் வந்து நாமங்கள்லே இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால அம்பாள் நீங்க வழிபாடு செய்யறது அந்த நாமங்களை சொல்லணும், அம்பாளுடைய நாமங்களை சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் அந்த லலிதா சகஸ்ரநாமம். சகஸ்ர நாமம்னா என்னன்னா, சகஸ்ரனா 1000, நாமம்னா பேர், 1000 பேர் அதுல இருக்கு.
அது சொல்லலாம். அது முடியல அப்படின்னா நீங்க அபிராமேந்திராதி சொல்லலாம். அபிராமேந்திராதியில் தமிழில் இருக்கும், லலிதா சஹஸ்ரநாமம், கனகதார சூஸ்திரம் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். ஒருவேளை நீங்க சம்ஸ்கிருத மொழியை சரியாக உச்சரிக்க முடிஞ்சா அதை நீங்க பண்ணலாம். இல்ல அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்க. சகலகலா வள்ளி மாலை சரஸ்வதி மேல் குமர குருபரர் பாடிய பாடல்கள் அதை பாராயணம் செய்யுங்க. இந்த நவராத்திரியில் பெண்கள் முக்கியமாக தானம் செய்ய வேண்டும், அதை யாரும் மறந்துடாதீங்க. அடுத்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.